ஹே ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? வீட்டுக்கு வந்ததுலேருந்து மித்ராவோட ஆக்டிவிட்டீஸ்லாம் சரியே இல்லை. வந்ததுலேருந்து எதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. அந்த பக்கமாக நம்ம ஹீரோ என்னடானா குடி குடின்னு குடித்து சாத்திட்டு மது மதுன்னு புலம்பிகிட்ருக்கான். இந்த பக்கம் லாஸ்ட்டில் மித்ரா வந்து தன்னோட அம்மா ஆருத்ரா ஆரம்பித்த சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸை இனிமேல் அவளே ஹேண்டில் பண்ண போகிறதா சொல்லிகிட்ருக்கா. இந்த மாதிரி அவள் சொன்னதும் கயல் ஆதி சித்து துர்கா நாலு பேருக்கும் தூக்கி வாரி போட்டுருது அப்படின்றதோட லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆகுதுன்னு பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, கதைக்குள்ளே போகலாமா? மித்ரா இந்த மாதிரி சொன்னதை கேட்டுட்டு, ஏ மித்ரா, நீ இன்னைக்கு காலையில் தான் ஊருக்கே வந்திருக்க, போய் பசங்க கூட ஜாலியாக இரு, ஊர் சுற்றிப்பார், மைண்டு ரிலாக்ஸ் பண்ணு, அதுக்கப்புறம் கம்பெனி பொறுப்பை ஏற்றுக்கலாம், என்ன அவசரம் அப்படின்ற மாதிரி கையில் சொல்லிட்டு இருக்கிறப்போ ஆதியும் இருந்துட்டு, ஆமாம் மித்ரா போய் ஹாப்பி ஆயிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டுட்டு சமத்து பிள்ளையாட்டம் போயிடுவான்னு பார்த்தா இவன் என்னடானா, இன்னும் ரெண்டு நாளில் மொத்த பொறுப்பு ஏன் கீழே வந்தாகணும், அண்ட் ஆதி அங்கிள் ஹாப்பினஸ்னு ஏதோ சொன்னீங்கல்ல, அதை நான் அனுபவிக்கிற டைம் இன்னும் என் வாழ்க்கையில் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, என்னதாண்டி சொல்கிற, என்ன பேசிகிட்ருக்குன்ற மாதிரி அத்தனை பேரும் வெறிச்சு போய் பார்த்துட்ருக்காங்க. என்னவோ வந்ததுலேருந்து புதிர் போட்ட மாதிரியே பேசிகிட்ருக்கா. அப்புறம் சரின்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சித்து, உன் பிஏ கிட்ட சொல்லி கம்பெனியில் ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிக்கையா, மித்ராவை ஸ்டாஃப்ஸுக்கெல்லாம் இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே கம்பெனி அவகிட்ட கொடுத்தா சரியாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறப்போ, மித்ரா இருந்துட்டு அதெல்லாம் எனக்கு வேணாம், கம்பெனிக்கு போகிறப்போ நானே என்ன இன்ட்ரோ பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த பாட்டி கிட்டலாம் சுத்தமாக பிடிக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறா. இதை பார்த்துட்டு இருந்த நாலு பேரும் மாறி மாறி மூஞ்ச பார்த்துக்கிட்டு ஒரு மாறி ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கப்புறம் மேலே மொட்டை மாடியில் போய் நின்றுக்கிட்டு மித்ரா ஏதோ யோசிச்சிட்ருக்கா. என்னடா ரொம்ப நேரம் ஆகியும் ஆளை காணுமே அப்படின்ற மாதிரி தேவ அவளை தேடிக்கிட்டு மேலே வந்துட்டு, ஹே மித்ரா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறப்போ தேவை பார்த்துட்டு விறுவிறுன்னு பக்கத்தில் வந்துட்டு, ஹே தேவ், எனக்கு நீ ஒரு வேலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டுட்டு பதறி போய், ஆத்தி சைலண்ட்டாக இருக்காளேன்னு தேடி வந்தது குத்தமாக போச்சே, இப்போ என்ன எழுவு சொல்ல போகிறாள தெரியலையே அப்படின்ற மாதிரி தேவ் பயந்துக்கிட்டே பதட்டமாக என்னடி அப்படின்னு கேட்குறப்போ, மித்ரா ஒரு பக்கமாக பார்த்துக்கிட்டு, எனக்கு ஆர்டி கம்பெனியோட எம்டி மிஸ்டர் ராஜ் தீப் அப்புறம் அவரோட பிஸ்னஸ் பார்ட்னர் திலகன் இவங்க ரெண்டு பேரோட டீட்டெயில்ஸும் எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும், அண்ட் சும்மா மேலோட்டமாக நக்கிட்டு வராமல் அவங்க பிஸ்னஸ் லைஃப்பில் என்ன நடக்குது, பர்சனல் லைஃப்பில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க வரைக்கும் எல்லா சம்பவத்தையும் நோண்டி நுங்கெடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ தேவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஆனால் இவன் அப்போ கூட நிறுத்தாமல், முக்கியமாக மிஸ்டர் ஸ்வரூபோட டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, இருமா இரு இரு, லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகுது, இங்கே பாரு மித்ரா, வந்ததுலேருந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க, நீனு தப்பித்தவறி ஏதாச்சும் பிரச்சனை ஆயிட்டுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும், சொன்னால் கேளுன்ற மாதிரி தேவ் அவளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறான். பட் மித்ரா இருந்துட்டு, எது நமக்கு தேவையில்லாத வேலை தேவ், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீயே இப்படி பேசினா எப்படி, என் பொறுமையை சோதிக்காத, கேட்டதை மட்டும் செய், எனக்கு இன்னும் ஒரு வாரத்தில் மூணு பேரோட ஃபைல்ஸும் வேணும் அப்படின்ற மாதிரி கத்திட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறா. சரி, இதையெல்லாம் எதுக்கு தேவ்கிட்ட இவ கேட்டுட்ருக்கான்னு பார்த்தா, தேவ் அரவிந்தும் சொந்த டிடெக்டிவ் ஏஜென்சியே வச்சுருக்கானுங்களாம். பாவி பயல்களை, பரம்பரை பரம்பரையாக இதே வேலையை தான் பார்த்துட்ருக்குது இந்த குடும்பம். இதுக்கப்புறம் தேவாவை பின்னாடியே ஓடி போய், சரி சரி நான் பண்ணுறேன், பட் நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், என்கிட்ட சொல்லாமல் நீ எதுவுமே பண்ணக்கூடாது, நான் இல்லாமல் நீ எங்கேயும் தனியாக போய் ரிஸ்க் எடுக்கக்கூடாது, ஓகேவா, இப்போவே எனக்கு ப்ராமிஸ் பண்ண, நீ கேட்குற எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தேவ் சொல்கிறப்போ மித்ராவும் சரிங்கிறா. அப்புறம் அங்கே அரவிந்தும் வேலுவும் வர்றாங்க. அவங்கள பார்த்துட்டு இவங்க கன்வர்சேஷன் அவங்க கேட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக லைட்டாக பேச்சை மாற்றிட்டு, வாங்க வாங்க எங்கே வந்தீங்க, என்ன விசேஷம் அப்படின்ற மாதிரி தேவ் நக்கலாக கேட்குறப்போ, அரவிந்த் அவனை கண்டுக்காமல் மித்ரா பக்கத்தில் வந்து, ஏ மித்ரா, நம்ம சின்ன வயசில் ஒன்றா விளையாடுவோம், உனக்கு ஞாபகம் இருக்கா, வெளியிலலாம் போவோமே, வா இப்போவும் வெளியில் போயிட்டு வரலாம், பீச்சுக்கு போகலாமா தியேட்டருக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, என்னடா இவன் அப்பட்டமாக வழியிறான், ஐயே அப்படின்ற மாதிரி தேவ் அவனையே பார்த்துட்ருக்கான். பட் இந்த பக்கம் மித்ராவோட மூஞ்சில் ஆஸ் யூஷுவல் ஒரு ரியாக்ஷனுமே இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கமாக போயிடுறா. பட் இதை கேட்டுட்டு அரவிந்துக்கு ரொம்ப கஷ்டமாகி மூஞ்சிலாம் ஒரு மாறி ஆயிடுது, என்னடா இது வந்ததுலேருந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காளேன்னு. அப்புறம் மித்ரா வேலுவை பார்த்து, உன் ட்ரைனிங்லாம் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு நம்ம வேலு நாச்சியார் நெக்ஸ்ட் வீக் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. பார்த்தா ஆள் சிபிஐக்கு படிச்சுட்டு ட்ரைனிங்கில் இருந்திருக்கா போல், வேலு நாச்சியார்னு கரெக்டாக தயா பேர் வச்சுருக்காங்க. பட் அப்போ வேலுவை பார்த்து, காமெடி போலீஸ் தானடி நீனு அப்படின்ற மாதிரி தேவ அவளை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ, அதை பார்த்துட்டு அரவிந்த், எதுக்குடா எப்போ பார்த்தாலும் அவளை சீண்டிட்டே இருக்க, சும்மா தான் இறேன், அவனுக்கு என்னடா பண்ணா மூதேவி அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, இந்த பக்கம் வேலு நாச்சியார் அரவிந்தையே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்க. வேலுவுக்கு அரவிந்த் மேல கண்ணு, அரவிந்துக்கு மித்ரா மேல கண்ணு. ஓஹோ, இதுதான் முக்கோணக்காதல் போல இருக்குது. ஆமாம், இவளை நக்கல் பண்ணால் இவனுக்கு மூக்கு வெறுத்துருமா,
பட் இந்த கிறுக்கி அவனை அப்பட்டமாக சைட் அடிச்சிட்டு இருக்கா அந்த ஆளுக்கு தெரியலையாம் அப்படின்ற மாதிரி லைட்டை தேவ் முணுமுணுத்துட்டு இருக்க. டேய் என்னடா முணுமுணுக்கிற அப்படின்ற மாதிரி அரவிந்த் கேட்குறப்போ, ஒன்றும் இல்லடா ஃப்ரீயாவுடே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேவ் அங்கேருந்து வேலுவை எடுத்துட்டு கிளம்பிடுறான். இது நடந்த ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஆரா சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸுக்கு முன்னால் ஒரு காரு செம்ம ஸ்பீடில் வந்து நிற்குது. அதில் இருந்து மித்ரா ரொம்பவும் ஸ்டைலாக கெத்தாக கூலிங் கிளாஸை கலட்டிட்டு இறங்குறா. அவளோட மொதல் அடி அங்கே வைக்கிறப்போ அந்த பக்கம் ஏர்போர்ட்டில் கூலிங் கிளாஸை அதே ஸ்டைலாக கெத்தாக மாட்டிக்கிட்டு இந்தியாவில் நம்ம ஹீரோ ஹர்ஷ மித்ரன் மொதல் அடியை எடுத்து வைக்கிறான். அப்படின்றதோடு இந்த அத்தியாயம் முடியுது. இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி.